Hi, hello friends, welcome to my channel Dark Chocolate. Ellarum enoda channel-a marakama subscribe pannunga, bell icon press pannunga, adula all kudunga, appo dhaan enoda videos ungala thedi varum. Vaanga ellarum ipa video ku la polam. இன்றைக்கி நம்ம கற்பூரவல்லியில் ரசம் வைக்க போகிறோம். என்னடா கற்பூரவல்லியில் ரசமானு யோசிக்காதீங்க, இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மருந்து மாதிரியே இருக்காது. அதுக்கு பூண்டு, தக்காளி, கற்பூரவல்லி, மிளகு, ஜீரகம், புளிக்கு அரைச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் அந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டுருங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே, பூண்டு, தக்காளி, மிளகு, ஜீரகம், உப்பு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா பிசைங்க. நல்லா பிசைங்க, கற்பூரவல்லியெல்லாம் நசுங்கிற அளவுக்கு. கொத்தமல்லிக்கு பதிலாக தான் நம்ம இது போடுறோம், அதனால் வந்துட்டு டிஃப்ரென்ஸே இருக்காது, மருந்து மாதிரியே இருக்காது, குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இது நீங்கள் சளி பிடிச்சிருக்கப்போ ஒரு 3 days கண்டினியூஸாக வச்சு கொடுத்தீங்கன்னா சளி கண்டிப்பாக சரியாகும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சு கரைச்சிக்கிட்டு அதை அப்படியே நார்மல் ரசம் வைக்கிற மாதிரியே தாளிக்க வேண்டியதான். இது ரொம்ப நல்ல மெடிசின் சளிக்கு, நிஜமாக தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது தான் வச்சு கொடுப்போம் எங்கள் வீட்டிலலாம். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சோண்டு, ரசத்துக்கு நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கருவேப்பில போட்டு வெடிக்க விட்டுட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியதான். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 5 minutes மேலே பொங்கி வரும். ரசம் கொதிக்க விட்டுறாதீங்க, ரசம் கொதிக்க வச்சுட்டா நல்லா இருக்காது. நொரை வந்திருக்கதோடு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி நொரை வரணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும். இந்த மாதிரி பொங்கி வரும். உண்மையிலுமே ரொம்ப நல்ல மெடிசின் இது, டேஸ்ட் டிஃப்ரென்ஸே இருக்காது, நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்கும். இதை மருந்தாக எடுத்து கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.